ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏடிடி ட்ரீட்மெண்ட்னால் என்ன, இந்த ஏடி ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும், இந்த ஏடி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம எந்த ஐஎஸ் கோடை ஃபாலோ பண்ணி இந்த ஏடி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடிடிங்கிறது ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட். நம்ம வீடு கட்டும்போது மண்ணிலிருந்து கரையான் மற்ற பூச்சிகள்லேருந்து எந்த ஒரு இஷ்யூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தெளிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து தான் இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட். இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு நம்ம எந்த ஐஎஸ் கோடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ் 6313-2001 அப்படிங்கிற கோட் புக்கை ஃபாலோ பண்ணி, இதில் மூணு பார்ட் இருக்குது. இதில் பார்ட் ஒனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனல் மெஷர்ஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்ட் டூவில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனல் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பார்ட் த்ரீயில் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனல் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், இது வந்து கட்டின பில்டிங்கில் எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்ட் டூவான ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனல் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குளோரோஃப்ரிஃபோஸ் அப்படிங்கிற மெட்டீரியல். நெக்ஸ்ட் இன்னொன்று மெட்டீரியல் இருக்குது, அது லிண்டேன் அப்படிங்கிற மெட்டீரியல். இந்த ரெண்டு மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் நம்ம இது வந்து 20% கான்சன்ட்ரேஷனில் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது 1% கான்சன்ட்ரேஷனை அச்சீவ் ஆகும். அது என்ன இந்த 1% கான்சன்ட்ரேஷன் அச்சீவ் ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது நான் என்னங்கிறத உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு லிட்ரு ஏடிடி கெமிக்கல் எடுத்துக்கிறோன்னா, அதில் நம்ம 19 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு லிட்ரு கெமிக்கலுக்கு 19 liters வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இது வந்து 1% கான்சன்ட்ரேஷனை அச்சீவ் ஆகும். அது எப்படி அச்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏடிடி கெமிக்கல் வந்து ஒரு லிட்ரு எடுத்துக்கிறோம், அது வந்து 1000 ml, வாட்டர் வந்து ஒரு 19 liters எடுத்துக்கிறோம், அது வந்து 19000 ml, ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 20 liters கிடைக்குது, அதாவது 20000 ml கிடைக்குது. இந்த 20000 ml வந்து நமக்கு 20% கான்சன்ட்ரேஷனில் நம்ம ஆட் பண்ணணும். அதை அச்சீவ் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அதுக்கு நம்ம 20000 ml டிவைடட் பை 200 அப்படின்னு சொல்லி போடும்போது நமக்கு கிடைக்கும். இந்த 200ங்கிறது எப்படி போட்டோன்னா, ஒரு லிட்ரு கெமிக்கலில் 20% கெமிக்கலுங்கிறது 200 ml, அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம டிவைட் பண்ணும்போது நம்ம 100 கிடைக்கும். இந்த 100 நம்ம பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 1% கிடைக்கும். இந்த 1% கான்சன்ட்ரேஷனில் அச்சீவாக இருக்காங்கிறத நம்ம இது மூலமாட்டு நம்மளால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். இது நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏடிடி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏடிடி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஸ்னரி ஃபவுண்டேஷன்லேயும் ஆர்சிசி ஃபவுண்டேஷன்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். மேஸ்னரி ஃபவுண்டேஷனில் இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், ஆர்சிசி ஃபவுண்டேஷனில் இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஸ்னரி ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் எக்ஸ்கவேஷன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஹரிசன்டல் சர்ஃபேஸில் 5 liters per m² நம்ம இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் அப்ளை பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கெமிக்கலை டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோல்ஸ் எதுவும் போட தேவையில்லை, டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸ்கவேஷன் பண்ண ஏரியாவில் போத் சைட்லேயுமே கூட நம்ம அப் டு 300 ml வரைக்கும் இந்த கெமிக்கல் நம்ம அப்ளை பண்ணணும். இதில் நம்ம 1 liter கெமிக்கல் 19 liters வாட்டர் ஆட் பண்ண சொல்ல நமக்கு 20 liters கிடைக்குது, பட் நமக்கு இங்கே 5 liters per m² யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்மளால் எவ்வளோ ஏரியா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதனால் நம்மளால் 4 square meters வரைக்கும் இந்த கெமிக்கலை நம்ம 20 litersை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம மேஸ்னரி ஃபவுண்டேஷனில் நம்ம பேஸ்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபவுண்டேஷன் கெட்டினதுக்கப்புறம் பேக்ஃபில் பண்ணதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஏரியாவில் இந்த கெமிக்கல் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 7.5 liters per m² கெமிக்கல் வந்து நம்ம வெர்டிக்கல் சர்ஃபேஸுக்கு நம்ம பயன்படுத்தணும். அது வந்து இன்னர் சைடாக இருந்தாலும் சரி, அவுட்டர் சைடாக இருந்தே ரெண்டு சைட்லேயுமே அப்படி தான், வெர்டிக்கல் சைடில் நம்ம 7.5 liters நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹோல் ப்ரொவைட் பண்ணணும். ஹோல் ப்ரொவைட் பண்ணுறது வந்து நம்ம 150 ml சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் ஹோல் ப்ரொவைட் பண்ணி இந்த கெமிக்கல் நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் நம்ம மேஸ்னரி ஃபவுண்டேஷனில் வெர்டிக்கல் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறது, ஹரிசன்டல் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறது என்னங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்சிசி ஸ்ட்ரக்சரில் அதுக்கான ஃபவுண்டேஷனில் இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.
நம்ம மேஷினரி ஃபவுண்டேஷனில் நம்ம கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் கூட நம்ம வந்து ஏடிடி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா, பட் நம்ம ஆர்சிசியில் வந்து நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு தேவைப்படாது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் நம்ம வந்து அதில் காங்கிரீட் வந்து 1:2:4 அப்படிங்கிற ரேஷியோவில் யூஸ் பண்ணுறதுனால, மினிமம் M15 கிரேடுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அந்த இடத்துல ஏடிடி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து ஆஸ் பர் ஐஎஸ்கோலே நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம இங்கே ஆர்சிசிக்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஆர்சிசி ஃபவுண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் சாயில்லாம் பேக்ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நியூ சாயில் லெவல்னு சொல்லி ஒரு சாயில் லெவல் இருக்கும். அந்த சாயில் லெவலில் இருந்து நம்ம ஒரு 500 mm வரைக்கும் டெப்த் வரைக்கும் நம்ம வந்து ஏடிடி ட்ரீட்மெண்ட் பண்ணுனா போதுமானது. அந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து சென்டர் டு சென்டர் வந்து நம்ம வந்து 150 mm சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸில் ஹோல் ப்ரொவைட் பண்ணி நம்ம இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும். இது வந்து இன்னர் சைட்லேயும் சரி அவுட்டர் சைட்லேயும் சரி ரெண்டு சைட்லேயுமே இந்த இது பண்ணணும். பட் இதுலேயுமே நம்ம வெர்டிக்கல் செல்லில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால 7.5 liter/m² நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டாப் சர்ஃபேஸாக பிளின்த் பீமில் நம்ம எப்படி இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பிளின்த் பீம் அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம்னா 5 liter/m² வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணணும். அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதோட டெப்த்துங்கிறது 50-70 mm வரைக்கும் டீப் இருக்கணும், ஹோல் ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் அதோட ஸ்பேசிங் வந்து 150 mm சென்டர் டு சென்டர் இருக்கணும். நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஹோல் வந்து 12 mm டயாமீட்டர் உள்ள ஒரு ராடு வச்சு ஹோல் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல நமக்கு இந்த கெமிக்கலை அப்ளை பண்ணணும். இதுதான் நம்ம வந்து மேஷினரி ஃபவுண்டேஷன்லேயும் ஆர்சிசி ஃபவுண்டேஷனில் பிளின்த் பீம் ஏரியாலான்ட்டு ஏடிடி எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்த்தோம். இதோட சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, நம்ம பொதுவாகவே ஹரிசன்டல் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது 5 liter/m² யூஸ் பண்ணால் போதும். வெர்டிக்கல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 7.5 liter/m² யூஸ் பண்ணணும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். பட் வந்து நம்ம ஹோல் எவ்வளோ பண்ணணும், என்ன டயா யூஸ் பண்ணுங்கிறத பற்றிலாம் கூட நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது தெரிஞ்சிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஏடிடி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துங்கிறதுனால நம்ம வந்து ஹேண்ட் க்ளவுஸு, ஃபேஸ் மாஸ்க் போன்ற சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ஏடிடி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும், அதோட ப்ராசஸ் என்ன, அதோட ஐஎஸ் கோட் என்னங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.